சென்னை சூளை டி கே முதலை தெருவில் அமைந்துள்ள இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஜெயித்து காட்டுவோம் நாம் என்கின்ற நிகழ்வு அப்பள்ளியின் தாளாளர் திரு டி சி சாகர் ஏற்பாடு செய்திருந்தார். அத்துடன் அப்பகுதியில் உள்ள அம்மா அம்மை பள்ளி, ஸ்டயன்ஸ் ரோட் பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை பள்ளியின் சார்பில் இன்றைய தினம் ஜெயித்து காட்டுவோம் நாம் என்கின்ற நிகழ்ச்சியை நீங்க சிறப்பான ஏற்பாடுகளை செய்து எனக்கு முன் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய செல்லப்பாண்டியன் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எஸ் ரவி அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய இயக்குனர் அன்பு இனிய சகோதரர் ஏ வி கனையா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பள்ளிகளினுடைய இருபால ஆசிரிய பெருமக்களே, அனைத்து பள்ளிகளிலும் இருந்து வருகை புரிந்து இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய தேர்ச்சியை நீங்கள் உறுதி செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே உங்கள் அது மட்டுமல்லாமல் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய தயாளமூர்த்தி அவர்களே, அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, இந்த சிறப்பு நிகழ்விலே 5 பாடங்களிலும் வல்லுநர்களாக வருகை புரிந்து இந்த மாணவர்களுக்கு தேவையான முத்தான கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு அளித்திட வந்திருக்கின்றோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக வரவேற்பதிலே மகிழ்வடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எங்கள் பள்ளியிலே 3 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது என்பதை எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களிடத்திலே சொன்னார். அது மட்டுமல்ல, 3 ஆண்டு காலமும் எங்கள் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவர்கள் 100% வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொன்னார். இந்த வெற்றியை இந்த பகுதியிலே இருக்கின்ற பள்ளிகளில் இருக்கின்ற மாணவர்களும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு தான் எங்கள் பள்ளியிலே இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சேர்ந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதிலும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக அந்த அனைத்து எங்கள் பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலவுள் தெரிவு, பலவினா விடை இருக்கும், அதுல ஒண்ணு தெரிவு செய்யுங்க, அதான் அர்த்தம். பலவுள் தெரிவுக்கு என்ன அர்த்தம்? பல குறிப்புகள்ல ஒரு குறிப்பை எடுத்து விடையாக தேர்ந்தெடுக்கிறீங்க, அதனால அதுக்கு என்ன பேரு? பலவுள் தெரிவு. அதனால முதலாவது 1 மதிப்பெண் வினாக்கள் பலவுள் தெரிவு என்ற அடிப்படையில் 15 வினாக்கள். இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை பள்ளியின் சார்பிலே இன்றைய தினம் ஜெயித்து காட்டுவோம் நாம் என்கின்ற நிகழ்ச்சி எங்கள் பள்ளியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஆகிய நான் இந்த பள்ளியிலே இந்த நிகழ்வு என்பது 3 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற மாணவர்களுக்கான தேவையான அனைத்து உபகரணங்களையும் எங்கள் பள்ளியின் சார்பிலே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக பள்ளியில் வருகை தந்து இந்த குறிப்புகளை எடுத்து மாணவர்கள் எல்லாம் பயன்பெற்று தேர்ச்சியை பெற்று வருகின்றார்கள். எங்கள் பள்ளியிலே கடந்த 3 ஆண்டு காலமாக 100% தேர்ச்சியை நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் எங்கள் பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும்
அரும்பாடுபட்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் எங்கள் பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு 100 விழுக்காடு என்பதை நிச்சயப்படுத்தி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பள்ளியினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் இயக்குனர் மரியாதைக்குரிய ரவி அவர்களும், ஆட்சி மன்ற குழுவினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஏவி கண்ணையா அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக மாணவர்களுக்கு மதிய உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எங்கள் பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மாணவ மாணவியர்கள் கட்டாயம் 10ஆம் வகுப்பிலே 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்பது எங்கள் பள்ளியினுடைய நோக்கமாக வைத்து, எங்கள் பள்ளி மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் பயில்கின்ற மாணவர்களை எங்கள் பள்ளிக்கு வரவழைத்து இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்வதன் மூலம் அவர்களும் 100% எட்டுகின்ற வகையிலே கடந்த 3 ஆண்டுகளாக இவற்றை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.